ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தனிக்கா லைஃப் ஸ்டைல் யூடியூப் வலைத்தளம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து புறா குட்டிகளுக்கு தீனி ஊட்ட ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற அந்த குட்டி புறா எப்படி இப்போ வளர்ந்துருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் அப்படியே என்னோடய கூண்டில் இருக்கக்கூடிய மற்ற புறாக்களையும் உங்களுக்காக காட்டுறேன். இது இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பென்குயின் ப்ரீடு. இது என்னோடய நண்பர் செந்தில்குமார். அவர் வந்து ஃபேன்சி புறா எல்லா புறாலையுமே வந்து எக்ஸ்பர்ட்டு, அரக்கோணத்தையே வந்து கலக்கிட்டுருக்காரு. அவர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு ஜோடி இது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, வந்த ஒரு 3 டேஸ்லேயே ரொம்ப அழகாக பழகிடுச்சு. எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, அழகாக ஒரு ரவுண்டு போயிட்டு ரிட்டர்ன் வேறு வந்துருச்சு. அதனால் நான் துணிச்சலாக அதோடய டேப்பெல்லாம் அவுத்து விட்டாச்சு. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரீடமாக சுற்றிகிட்டு இருக்கிறது அவர் தான். வேகமாக ஓடி வர்றது பார்த்திங்கன்னா, இது வந்து கர்ண புறா. இது இதுவும் என்னோடய நண்பர் ஜெய்கர், அவர் வந்து எனக்கு ஆசையாக கொடுத்தாரு. அதுவும் இப்போ வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கு. அதுக்கு இப்போது இறை ஊட்டுறதுக்காக தான் வந்து இது இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இறை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என் நண்பர் கொடுத்த இந்த பென்குயினும் முட்டையிட்டுருக்கு. அதோடய பெண் வந்து அடக்காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆண் வந்து வெளில இறத்த இடத்துக்காக வெளில வந்திருக்கு. இந்த வீடியோ போடும்போது நான் சொன்னேன், இந்த குட்டி புறா இறை எப்படி குட்டிகளுக்கு ஊட்டுறதுன்னு நான் காட்டின வீடியோவில் இருந்த குட்டி இவர் தான். இவர் அழகாக வளர்ந்துருக்கார் பாருங்கள். இவர் வந்து இப்போது நல்லா வெளியெல்லாம் ரவுண்ட் அடிக்கிற அளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிட்டார். டாப்பில் உட்காந்துருக்க மேல்புறம் வந்து எனக்கு நண்பர் செந்தில் தான் கொடுத்தாரு. அதுவும் வந்து இங்கே ரொம்ப எளிதாக பழகிருச்சு எனக்கு. ஒரு அதிகபட்சம் ஒரு 4 நாட்கள்லேயே வந்து ஈஸியாக வந்து நான் டேப் அவுட் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிறதுலே கிங் அவர் தான். எல்லாரையுமே வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பார் அவர். அதுக்கப்புறம் இந்த முதல் அறையில் பார்த்திங்கன்னா ஒரு கர்ணை வந்து முட்டை வச்சுருக்கு. அது நல்லா சரியாக கேமரா உள்ளே கொண்டு போக முடியல. பொறிச்சு நல்லா வந்ததும் நான் காட்டுறேன். அப்புறம் இந்த செக்ஷன் வந்து ஃபேன்சிக்காக வந்து நான் தனியாக ஒதுக்கியிருக்கேன். நான் முன்னே சொன்ன மாதிரி நண்பர் கொடுத்த அந்த பென்குயின் பெண்புறா வந்து முட்டையிட்டு அடை காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கீழ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பியூர் ஒயிட் வந்து சாதா. இதுவும் என் நண்பர் ஜெய்கர் அவர் தான் கொடுத்தாரு. இதுவும் வந்து ரொம்ப எளிதாக இங்கே பழகிடுச்சு. இதுவும் இந்த கர்ணியம் தான் இப்போ வந்து ஜோடி சேர்ந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த ஒரு அழகான பொழுதுபோக்கான ஒரு புறா வளர்ப்பு கூட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் போய் சா தணிகாசலம். தணிகா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.